வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழில் பார்ட் 8 இருக்க இம்பார்ட்டன்ட் 30 பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 7 வரையும் இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 8 இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் மிஸ் பண்ணுற பாயிண்ட் கூட உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என தொடங்கும் வாழ்த்து பாடலை எழுதியவர் யாருன்னா ராமலிங்கனார். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னும் தொடங்கும் வாழ்த்து பாடலை எழுதியவர் வந்து ராமலிங்க அடிகளார். அறிவு நெறி விளங்க ராமலிங்க அடிகளார் நிறுவிய சபை எதுனா ஞான சபை. அறிவு நெறி விளங்க ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார் நிறுவிய சபை எதுனா ஞான சபை. இவர் தர்மசாலையும் வந்து ராமலிங்கனார் வந்து நிறுவியிருப்பார். பழங்காலத்தில் பனை ஓலையில் எதை வைத்து எழுதினார்கள் அப்படின்னா எழுத்தாணி. பழங்காலத்தில் பனை ஓலையில் எதனை வைத்து எழுதுவார்கள் அப்படின்னா எழுத்தாணியை. ஸோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, இது ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில். ஸோ பனை ஓலையில் எழுத பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மயிலிறகு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எழுத்தாணி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், எழுத்தாணி. நடுவணரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. நடுவணரசு வந்து பெரியாருக்கு ஊவேசாவுக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2006 வந்து வெளியிட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா ஊவேசாவுடைய தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கேட்கலாம், எதற்காக ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், அவருடைய தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்துவதற்கு. பழைய காலத்தில் நம் முன்னோர்கள் இன்றைக்கு மழை வரும் என்று எதனை வைத்து கணித்தார்கள் அப்படின்னா பறவைகள் கூட்டம் மாறுவதை வைத்து கணிச்சிருப்பாங்க. பழைய காலத்தில் வந்து நம் முன்னோர்கள் இன்றைக்கு மழை வரும் என சாதாரண வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களே சொல்லுவாங்க, இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு. எதை வச்சு வந்து அவங்க கணிச்சாங்க அப்படின்னா பறவைகள் கூட்டம் மாறுவதை வைத்து வந்து அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. மனைக்கு விளக்கம் மடவாள் என்னும் நான்மணி கலிகை பாடலின் ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் மடவாள் என்னும் நான்மணி கலிகை பாடலின் ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். இந்திரா காந்திக்கு கடிதங்கள் வந்து நேரு எழுதியிருப்பாரு. ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து கடிதம் எழுதினாரு அப்படின்னா 42 வந்து எழுதியிருக்காரு. ரிப்பீட்டட் க்வெஸ்சன் அடிக்கடி கேட்பாங்க, இந்திரா காந்திக்கு நேரு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் அப்படின்னா 42 வந்து எழுதியிருப்பாரு. எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை அப்படின்னு பார்த்தோன்னா 1922 முதல் 1964 வரை. ஸோ டோட்டலாக வந்து 42 வந்து லெட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. எழுத்து வழியாக அல்லாமல் பாடி பாடி வாய்மொழி இலக்கிய வாய்மொழியாக பரவுகின்ற பாட்டு எதுனா நாட்டுப்புற பாட்டு, இல்லாட்டி வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம், நாட்டுப்புற பாட்டு. எழுத்து வழியாக அல்லாமல் பாடி பாடி வாய் வழியாக பரவின பாட்டு தான் வந்து நாட்டுப்புற பாட்டு. கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் என்ன பாட்டு பாடுவாங்க அப்படின்னா நாட்டுப்புற பாட்டு வந்து பாடுவாங்க. கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் எந்த பாட்டு பாடுவாங்க அப்படின்னா நாட்டுப்புற பாட்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸில் தொழில் பாட்டு அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க, அதை மேட்ச் பண்ணிடக்கூடாது. கரெக்டான ஆன்சர் நாட்டுப்புற பாட்டு. மலையே மலையே வா வா என்ன தொடங்கும் இசையமுது பாடலை எழுதியவர் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இசையமுதின் ஆசிரியர் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த பாடல் என்ன அப்படின்னா மலையே மலையே என மலையே மலையே வா வா என தொடங்கும் பாடலை எழுதியவர் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
நேரு எந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றார் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சிருப்பாரு. நேரு பயின்ற பல்கலைக்கழகம் வந்து கேம்பிரிட்ஜ். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர். இளம் வயதிலேயே பெரியார் வந்து யாருடன் சேர்ந்து தொண்டு புரிந்தார் அப்படின்னா மகாத்மா காந்தி அடிகளுடன் சேர்ந்து வந்து தொண்டு புரிஞ்சிருப்பாரு. இளம் வயதிலேயே பெரியார் யாரால் ஈர்க்கப்பட்டு காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டு அவருடன் சேர்ந்து வந்து தொண்டு செஞ்சிருப்பாரு. பெரியார் எந்த விளையாட்டுகளை பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார் அப்படின்னா மல்யுத்தம் மற்றும் குத்துச்சண்டை போன்ற வீர விளையாட்டுகளை வந்து பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார். ஸோ இப்படி கூட கேட்கலாம், மல்யுத்தம் குத்துச்சண்டை போன்ற விளையாட்டுகளை பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஆன்சர் பெரியார். உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா என்னும் பாடலின் ஆசிரியர் வந்து தாரா பாரதி. உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி செல் வாழ்வது சரிதானா என பாடியவர் வந்து தாரா பாரதி. திருவள்ளுவர் வந்து எந்த தொழில் செய்தார் அப்படின்னா நெசவு தொழில் வந்து செஞ்சிருப்பாரு. ஸோ அந்த பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திருவள்ளுவரோட தொழில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெசவு தொழில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துறவி, அவர் முனிவர், இந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். ஸோ நெசவு தொழில் செஞ்சு அவங்க வந்து இருந்தாங்க. தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்துள்ளது என கூறியவர் வந்து வள்ளலார். தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே எளிதில் பேசவும் எளிதில் பாடல்கள் இயற்றவும் இயற்கையாக அமைந்துள்ளது என கூறியவர் வந்து வள்ளலார். இந்திய விடுதலைக்கு தென்னகத்தில் இருந்து அந்நியரை எதிர்த்த சிறந்த வீரன் யாருன்னா புலித்தேவன். இந்திய விடுதலைக்கு தென்னகத்தில் இருந்து அந்நியரை எதிர்த்த ஒரு சிறந்த வீரன் யாருன்னா புலித்தேவன். மீனாட்சி சுந்தரனார் தமிழில் எந்த நூல்களில் ஆர்வம் கொண்டிருந்தார், அதாவது எந்த சமய நூல்களில் ஆர்வம் கொண்டிருந்தார் அப்படின்னா சைவ சமய நூல்களில் வந்து ஆர்வம் கொண்டிருந்தார். மீனாட்சி சுந்தரனார் தமிழில் எந்த சமய நூல்களில் ஆர்வம் கொண்டிருந்தார் அப்படின்னா சைவ சமய நூல்களை கற்பதில். நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என கூறிய கவிஞன் யாருன்னா ருஷ்ய கவிஞன். அவர் பெயர் வந்து ரசுல் கம்சதேவ். நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என கூறிய கவிஞர் வந்து ருஷ்ய கவிஞர் ரசுல் கம்சதேவ். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே இருந்த பகையை நீக்கியவர் யாருன்னா கோவூர் கிழார். போரை தடுத்த புலவர் எனவும் வந்து அழைக்கப்படுறாரு கோவூர் கிழார். ஸோ யார் யாருக்கு இடையில நடந்த போரை வந்து நீக்கினாரு அப்படின்னா நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே நடக்கவிருந்த போரை வந்து நீக்கியிருக்காரு கோவூர் கிழார். காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த பள்ளியில் ராமானுஜம் படித்தார் அப்படின்னா திண்ணைப்பள்ளி. ஸோ காஞ்சிபுரத்தில் உள்ள திண்ணைப்பள்ளியில் பயின்றவர் தான் வந்து ராமானுஜர். தனது கண்டுபிடிப்புகளை இந்திய கணித இந்திய கழக பத்திரிகைக்கு ராமானுஜம் யார் மூலம் அனுப்பினார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஸ்பிரிங் அவர்கள் மூலம் வந்து அனுப்பியிருக்காரு. தனது கண்டுபிடிப்புகளை இந்திய கணித கழக பத்திரிகைக்கு ராமானுஜம் வந்து யார் மூலம் அனுப்பினார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஸ்பிரிங் மூலம் வந்து அனுப்பியிருக்காரு. ராமானுஜத்தின் வழிமுறைகளை நூலாக வெளியிட்டு அவருக்கு பெருமையை சேர்த்தவர் யாருன்னா ஹார்டி. ராமானுஜத்தின் வழிமுறைகளை நூலாக வெளியிட்டு அவருக்கு பெருமை சேர்த்தவர் யாருன்னா ஹார்டி. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து நல்லாதனார். திரிகடிகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நல்லாதனார். மெய்ப்பொருள் கல்வி என்னும் நூலை இயற்றியவர் வாணிதாசன். மெய்ப்பொருள் கல்வி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா வாணிதாசன். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என கூறியவர் ஔவையார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என கூறியவர் வந்து ஔவையார்.
வைணவ சமயத்திலிருந்து காலமேக புலவர் எந்த சமயத்திற்கு மாறினார் அப்படின்னா சைவ சமயத்திற்கு. வைணவ சமயத்திலிருந்து காலமேக புலவர் வந்து சைவ சமயத்திற்கு வந்து மாறியிருக்காரு. எதற்கு மதிப்புண்டு என ராமானுஜம் தனது ஆசிரியரிடம் வாதாடினார் அப்படின்னா பூஜ்யத்திற்கு. ராமானுஜம் வந்து பூஜ்யத்திற்கு மதிப்புண்டு என தனது ஆசிரியரிடம் வந்து கூறியிருப்பார். போர் செய்ய புறப்படுவதற்கு முன்பாக அரசன் தன் அரண்மனை வீரர்களுக்கு அளிக்கப்படும் ஒரு பெரும் விருந்தின் பெயர் தான் வந்து பெருஞ்சோறு அளித்தல். போர் செய்ய புறப்படுவதற்கு முன்பாக அரசன் வந்து தன் அரண்மனை வீரர்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுப்பாரு. அந்த விருந்துடைய பெயர் தான் வந்து பெருஞ்சோறு அளித்தல். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 8ல இருக்க தமிழ் பாயிண்ட்ஸ் 30 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.